எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும். வாங்க நம்ம சிந்தனை பெட்டகத்தில் பின்தொடர்வது யாரோ கதையினுடைய இரண்டாவது பாகத்தை பார்க்கலாம். ரெண்டு நாள் கழிச்சு காலைல 11 மணிக்கு வித்யாவை செக் பண்ணுறதுக்காக டாக்டர் ரூமுக்கு வராரு. அங்கே வித்யாவோட அம்மா அப்பா பாட்டி எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த உருவம் அடிக்கடி கண்ணுக்கு தெரிஞ்சாலும் இப்போ கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறது வித்யாவுக்கு ஒரு நிம்மதியாகவே இருந்துச்சு. எங்காவது போனால் பின்தொடர்ந்து வருமோ அப்படிங்கிற பயம் அவளுக்கு இருந்துட்டு இருந்ததுனால இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கா. அதெல்லாம் மறந்து நார்மலாக நேற்று நைட்லேருந்தே இருக்க ஆரம்பிக்கிறா. வித்யாவோட அப்பா டாக்டரை பார்த்து, சார் பொண்ணை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாம்? டாக்டர் உடனே டக்குன்னு நிமிந்து பார்த்து, என்ன கேள்வி இது? இப்போ தான் அவங்க சுயநலனுக்கு வந்து 2 நாள் ஆயிருக்கு, உடனே டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு கேட்டால் என்ன பண்ண முடியும்? இல்லை சார், நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன், அதான் பார்த்தாலே தெரியுதே சார். புள்ள வந்தாதான் வீட்டில் ஒரு பெரிய பஜனை வைக்கணும்னு வச்சுருக்கேன். புள்ள நல்லபடியாக வந்துட்டானா நான் அங்கே வரேன்னு வேண்டியிருந்தேன். பஜனை பொண்ணுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நினச்சோடனே அப்படி பண்ண முடியாது சார். இப்போ தான் 2 நாள் ஆயிருக்கு, உடனே என்னால் டிஸ்சார்ஜ் பண்ண முடியாதுங்கிற கண்டிஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. தெரியும் சார், ஆனால் நீங்கள் தான் அவளோட ஹெல்த்தில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா. அதனால ஒரு குறிப்பிட்ட நேரம், 48 நாள் சார், ஒரு மண்டல மாலை போட்டிருக்கேன். இதில் ஏதோ ஒரு நாள் அவள் டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்கிற ஒரு ஆசை தான். எப்பன்னு தெரிஞ்சுக்கிட்டா புரியுது சார், பொண்ணு வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க அதானே? ஆமாம் சார். அவளை செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா வித்யா ரொம்ப நார்மலாக தான் இருக்காங்க. இன்னொரு 4 டேஸ் பார்த்துட்டு கம்மிங் ஃப்ரைடே நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ டாக்டர். சொன்ன மூஞ்சியில் அப்படி ஒரு சந்தோஷம், பொண்ணு 7 மாதம் கிளம்பிச்சு தான் வீட்டுக்கு வரப்போகிறான் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வேலை இருக்கிறது அப்படிங்கிறனால குமரேசன் போக சித்ராவும் லதாவும் அவளை பார்த்துக்கிறாங்க. வித்யாவை கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தவ, அம்மா அம்மா சொல்லு வித்யா, நான் உன்னை 2 நாளாக ஒரு கேள்வி கேட்டுட்ருக்கேன், ஆனால் நீ அதுக்கு பதில் சொல்லவே மாட்டேங்கிற. ஃப்ளாஸ்கில் இருக்கக்கூடிய டீயை ஊற்றிக்கிட்டே என்னன்னு சொல்லுமா? அம்மா அஜய் எங்க? அஜய் வந்து என்னை பார்க்கவே இல்லை. ஒரு நிமிஷம் ஆப்பிள் கட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய லதா, இப்போ என்ன கண்ணு, எதுக்கு தேவையில்லாமல் அதை பற்றி நோய் நோய்னு பேசிகிட்டு இருக்க? என்ன பாட்டி நோய் நோய்ங்கிறீங்க? உங்களுக்கு தெரியாது அஜய் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்னு. அஜய் வரலினா கூட பரவாயில்ல, அவன் எங்காவது போயிருப்பான், ஊர் சுத்தமாயிட்டே இருப்பான், கால் நிற்கவே நிற்காது. ஆன்டி அங்கிள் கூட வரல பாருங்களேன். சடார்னு கோவப்பட்ட சித்ரா, எதுக்கு நீ 2 நாளாக அவங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிற? ஏன் உனக்கு நாங்கள் இருக்கிறது பிடிக்கலையா? அம்மா ஏமா வித்தியாசமாக நடந்துக்கிறேன், அஜிக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனது உண்மைதானம்மா, இப்போ ஏன் எப்படி நடந்துக்கிறீங்க? என்கேஜ்மெண்ட் ஆன என்ன தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், நீ தான் அப்படி நினச்சிட்டுரு. ஆனால் நடந்ததெல்லாம் என்னன்னு தெரியாமல் ஏதோ சித்ரா சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே லதா, சித்ரா பொண்ணு இப்போதான் கண்ணை முடிச்சு 2 நாளாக இருக்கு, நீ அமைதியா இரு. லதா பாட்டி சொன்ன உடனே சித்ரா அப்படியே அமைதியாகிட்டு ஃப்ளாஸ்கில் இருக்கக்கூடிய டீயை எடுத்து ஊற்றி அதை க்ளோஸ் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. வித்யாவோட முகமெல்லாம் இப்போ பரபரப்புமே ஒரே பதட்டமும் இருக்குது. ஏன் அம்மா இந்த வார்த்தையை சொன்னாங்க? இருந்தாலும் அவன் முகத்தில் அப்படி ஒரு சோகம் இருந்தது. புரிஞ்சுக்கிட்ட சித்ரா, இங்கே பாருப்பா, யாருக்கு என்ன எப்படிங்கிறது அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும். நீ முதல்ல மீண்டு வா, நல்லா மீண்டு வந்ததுக்கப்புறமா எல்லாரும் வந்து பார்ப்பாங்க என்ன உண்மைன்னு தெரிய வரும். வாயை விட்டுட்டாங்க சித்ரா. டக்குன்னு பிடிச்சிக்கிட்ட வித்யா, அம்மா என்னமோ உண்மை, இங்கே பாருடி என்னை நீ கேள்வி கேட்காத. எதுக்குமா இப்படி கோவப்படுற? அத்தை ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் கட்டணும், நான் கட்டிட்டு வந்துடுறேன், ஃப்ரைடே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் பண்ணிட்டோம்னா இனி வரப்புரிய நாட்களுக்கு சாப்பாட்டுக்கும் இந்த வார்டுக்கு மட்டும்தான் கட்டினா போதத்த சொல்லிட்டு அங்கேருந்து வெளில போயிடுறாங்க. சித்ரா பர்ஸ் எடுத்துக்கிட்டு லதா பக்கத்தில் வந்து சித்ரா வச்சுட்டு போன காப்பி எடுத்து வித்யாவோட கையில் கொடுத்து, இந்தா கண்ணு குடி. ஏன் பாட்டி அம்மா இவ்வளோ கோவப்படுறாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ ஆக்சிடென்ட் ஆனியா, உன்னை அட்மிட் பண்ணமா, நீ ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிட்ட. அதே டைமில் அஜய் சிங்கப்பூர் போக வேண்டியது இருந்துச்சு இல்லையா, அது ரொம்ப கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அவன் அங்கே போயிட்டான். இதனால உங்கள் அம்மா அப்பா கொஞ்சம் மனஸ்தாபம். அஜய் அங்கே போய் இன்னும் வேலை முடியல, இன்னொரு 2-3 மந்த்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நியர்லி 1 இயர் அவங்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் போனான். அவங்க அம்மா அப்பாவும் அவங்க பின்னாடியே போனதுனால உன்னை வந்து அதிகமாக பார்க்கல, அந்த கோவம்தான். என்ன பாட்டி இதெல்லாம், அஜய் பற்றி உங்களுக்கு தெரியாதா? அவனுக்கு அவன் ஆஃபீஸ் தான் ரொம்ப முக்கியம், அவனுக்கு அவனோட கெரியர் தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு கெரியர் சூஸ் பண்ணியிருக்கனால தானே என் மேலே அவன் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு வீட்டில் வந்து பேசி எல்லாம் எங்கேஜ்மெண்ட்டும் நடந்துச்சு. அப்புறம் என்ன பாட்டி, இப்போ அதை பற்றி எதுக்கு கண்ணா பேசிக்கிட்டு, அதெல்லாம் விடு. பேசிகிட்டு இருக்கும் பொழுதே பின்னாடிருந்து ஒரு குரல் கேட்குது. என்ன விடுறது? மணி கையில் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிறாரு. பின்னாடியே ரேணுகாவும் வர்றாங்க. மணியும் ரேணுகாவையும் பார்த்த உடனே வித்யாவோட முஞ்சில் அப்படி ஒரு சந்தோஷம். மாமா கண்ணா சாப்பிட்டியா, நல்லா தூங்குனியா, ரெஸ்ட் எடுத்தியா, என்னென்ன யோசிச்ச சொல்லு. எதுவுமே யோசிக்கலாம் மாமா,
டேப்லெட் கொடுக்குறாங்க, அப்படியே கிருகிருன்னு வருது, அப்படியே தூங்கிட்டேன் மாமா. சரிடா கண்ணா, மாமா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டாந்துருக்கேன், அதுக்காக தான் மெயினாக எல்லா விளையாட்டு இங்கே வந்திருக்கேன். ரேணுகா வந்தவங்க லதா பக்கத்துல போய் உட்கார மணி ஒரு சீட் எடுத்து அவ பக்கத்துல நீட்டுறாங்க. பாக்குறதுக்கு எல்லாமே பத்திர மாதிரி இருக்கு. என்ன மாமா இதெல்லாம்? இதுல இருக்கக்கூடிய எல்லா சீட்லயுமே என் தங்க சைன் பண்ணு மாமா. என்ன மாமா இதெல்லாம்? நீ சைன் பண்ணு, அந்த சர்ப்ரைஸ் என்ன நான் சொல்றேன். எதுக்குன்னு சொல்லுங்க மாமா. இங்க எதுக்காக நான் சைன் பண்ணணும்? சரி, தெரிஞ்சுக்கிட்டதா பண்ணுவியா? பின்னாடி இருந்து ரேணுகா, இங்க பாருடா மாமா, உனக்கு ஆசையா ஒரு கிஃப்ட் பண்றாங்க, அதுக்கு எதுக்கு இவ்வளவு கேள்வி கேட்கற? தெரியாமல் எப்படித்தேன். லதா உடனே குறுக்கிட்டு, என்ன ரேணுகா, என்னது, என்ன கிஃப்ட் பண்ண போகிறாங்க? இருமா சொல்லுவார் அவரே. நீ ஒரு ஜிம் வைக்கிறதுக்காக ஒரு ஏரியா கேட்டுருந்தேன் இல்லையா? ஆமாம், அந்த ஏரியாவை மாமா உனக்கு கிஃப்ட் பண்ணுற. மாமா நிஜமாலுமே வா. ஆமாம், நீ ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல பெருசாக ஜிம் கொண்டாடணும், பர்டிகுலராக லேடிஸ்க்கு, ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்குலாம் அதெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கணும்னு ஒரு புதுசாக ஒரு முயற்சி எடுத்தேன் இல்லையா? ஆமாம் மாமா. ஆனால் என்ன, அப்போ நான் அப்போஸ் பண்ணினேன், இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ என் தங்க பிழைச்சி வந்திருக்கு, அதனால நீ என்ன கேட்குறியோ அதை மாமா பண்ணுவேன் இல்லையா? நீ தானே எனக்கு மூத்த பொண்ணு. சரிதான் மாமா. ஆனால் புரியுதுடா நீ எதுக்காக யோசிக்கிற அப்படின்னு. எத்தனையோ பிரச்சனை பண்ணி, எத்தனையோ சொல்லி, நீ வேலைக்கு பேசி கூட, எவ்வளவோ பணம் தரேன்னு சொல்லி கூட, அந்த 7 செண்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்த நான் உனக்கு கொடுக்காம தான் இருந்தேன். அதுக்கு ஒரு காரணம் உனக்கு நல்லாவே தெரியும். தெரியும் மாமா, ரியாவோட கல்யாணத்துக்காக அதை வச்சுருந்தீங்க, அதில் ரியாவுக்கு ஒரு ஃப்ளாட் கட்டி கொடுக்கணுன்னு இருந்தீங்க, அதான காரணம். ஆமாம்மா, இப்போது அது பர்பஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் அதை உனக்கு தரலான்னு இருக்கேன். ஏன் மாமா, ரியாவுக்கு அதில் ஃப்ளாட் கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் வச்சா? அதை பற்றி இப்போ பேச வேண்டாமா, அந்த விஷயங்களே வேண்டாம், ரியாவே விட்டுரு. நேற்று அவன் என்கிட்ட பேசினாமாம்மா, ஆனால் டக்குன்னு ஃபோனை வச்சுட்டான், ஏன்னு தெரியல. இந்தாடா நீ இதில் சைன் பண்ணி வை, மாமாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. டக்குன்னு சொன்னவர் அது அங்கே பக்கத்தில் வச்சுட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. அது அவளுக்கு புரியவே இல்லை. அவள் திடீர்னு ரேணுகாவை பார்த்து, அத்தை என்னதான் அத்தை நடக்குது, ஏன் எல்லாம் இப்படி நடந்துக்கிறீங்க? ரியா நேற்று ஃபோன் பண்ணுனா 2 நிமிஷத்துக்கு மேலே பேசாமல் வச்சுட்டா. வழக்கமாக அவட்ட எங்கிட்ட எவ்வளோ நேரம் பேசணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அஜய் பற்றி கேட்டாலும் அம்மா கோவப்படுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல அத்தை. ப்ளீஸ் அத்தை, என்னதான் நடக்குதுன்னு சொல்லுங்களேன். ரியா ஏன் எங்கிட்ட பேசல? ஏன் மாமா ரியாவை பற்றி இப்படி பேசினாலே கோவப்படுறாரு? கமெண்ட் இருந்த ரேணுகா டக்குன்னு, நீ ரியா பற்றி மாமாட்ட பேசாதாம்மா இனிமேல், ஏன்னு சொல்லுங்க அத்தை. ரியா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, அப்படியே தலையில இடி தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. ரியாவுக்கும் ஆனந்துக்கும் ஒரே வயசு. ஆனந்த் வித்யாவோட 3வது பிறந்தவன், அதாவது தம்பி. கிட்டத்தட்ட 6-7 வருஷம் வித்தியாசம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவ காலேஜ் படிக்கிற வயசுல கல்யாணம் பண்ணிட்டு என்னத்த சொல்றீங்க? அவ அப்படி பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. இல்லம்மா, ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி மொபைல்ல இருந்து மாமாவுக்கு கால் வந்துச்சு. அட்டன் பண்ணி பேசும் பொழுது ரியா தான் பேசினான். நான் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்னை தேடாதீங்க, நான் என் வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டா. அதுக்கப்புறம் மாமாவும் நானும் எங்கெங்கேயோ தேடி பார்த்தோம், கிடைக்கல. மொபைல் வச்சு ட்ரெஸ் பண்ணி பார்த்தோம், பெங்களூரில் கிடைச்சா, எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம், ஆனால் அவள் திரும்பி வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அதனால மாமா என்ன டென்ஷனாக இருக்கார். என்னத்தை, யார்த்த அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா? லதா உடனே எந்திரிச்சு, இங்கே பாரு கண்ணு, கமெண்ட் ரெஸ்டடு. ரேணுகா மாப்பிள்ளை கிளம்பிட்டார், நீ வீட்டுக்கு கிளம்பு. ஏமா என்னை துரத்துற, அத்னி தான் வர சொன்னாங்க, நான் கொஞ்ச நேரம் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போகலாம்னு வந்திருக்கேன். அவள் பில் பே பண்ண போயிருக்கா, வேணா நீயும் போய் பே பண்ணிட்டு அப்போ. ஏமா விரட்டுற, போடி முதல் நீ இங்கிருந்து. சொன்ன உடனே ரேணுகா அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிட்டாங்க. கண்ணெல்லாம் கலங்கி போய் அப்படியே தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது வித்யாவுக்கு. தலையில் கையை பிடிச்சிட்டு கீழே குமிஞ்சவளுக்கு கண்ணிலேருந்து தார் தாரையாக தண்ணி தான். டக்குன்னு பக்கத்தில் வந்தாலதா, கண்ணு எதுவுமே யோசிக்காத, ஒன்றும் நடக்காது, அது அப்புறம் பேசிக்குவோம், நீ முதல்ல இந்தா இந்த பழத்தை சாப்பிடு. எனக்கு வேண்டாம் பாட்டி. தலையை பிடிச்சுக்கிட்டே நிமிர்ந்தவளுக்கு அந்த கதவுக்கு பக்கத்தில் மறுபடியும் அதே உருவம் தெரியுது. இப்போது இன்னும் கொஞ்சம் கருப்பாக, இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியுது. கண்ணை தேய்க்க கண்ணை சுருக்கி பார்க்க, கண்ணை தேய்க்க கண்ணை சுருக்கி பார்க்க, ஒன்றுமே புரியாத மாதிரி உட்காந்துட்டுருக்குறா. கூட நின்றுட்டுருக்கூடிய பாட்டியோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு, பாட்டி அந்த கதவுக்கு பக்கத்தில் என்ன? இல்லை பாட்டி, அந்த கதவுக்கு பக்கத்தில். அவள் சொல்லுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு மொபைல் அடிக்க பின்னாடி திரும்பி பார்க்க, ரேணுகாவோட பர்ஸ்லேருந்து
மொபைல் அடிக்குது. அதை எடுத்து பார்க்க அதில் அவளோட ஹஸ்பண்ட் மணியோட நம்பர் வருது. ரெண்டு மூணு வாட்டி ரிங் ஆனதுக்கு அப்புறமா மூணாவது வாட்டி கால் பண்ணும் பொழுது அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறாங்கல்ல தான். மாப்பிள்ள, அத்தை ரேணு இங்க, ரேணு கீழே வரைக்கும் போயிருக்கிறான்ப்பா. சரி அத்தை, ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் வித்யாட்ட கொடுங்களேன். வித்யாட்ட ஃபோனை கொடுக்க வித்யாவோட கண்கள் மட்டும் அந்த கதவுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. கண்ணு, இந்தா மாமா பேசுகிறாங்க. கண்ணை எடுக்காமையே ஃபோனை வாங்கி சொல்லுங்க மாமா. கண்ணு, அதில் கையெழுத்து போட்டு வச்சுரு. மாமா இன்னொரு பத்து நிமிஷத்தில் வந்து அப்படியே வாங்கிட்டு போகிறேன். முக்கியமான வேலை தான், ஆனால் நான் அந்த வழியாக வரணும். போட்டு வச்சுரு. இப்போவே எல்லாம் பண்ணோம்னா தான் சீக்கிரமாக உன் பேருக்கு வரும். நீ ஃப்ரைடே வீட்டுக்கு வரும் பொழுது கண்டிப்பாக உங்கள்கிட்ட அந்த பொறுப்பு நான் ஒப்படைக்கணும். அதனால தான் சரி மாமா நான் போட்டுடுறேன். ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஃபோனை கொடுக்குற வரைக்கும் வாசல்லே தான் கண்ணு. அந்த உருவம் அவள் பக்கத்தில் மெல்ல மெல்ல நகர்ந்து வரும்போது அவளுக்கு நெஞ்செல்லாம் படபடக்க ஆரம்பிக்குது. அவள் அந்த இடத்த விட்டு கண்ணை நகர்த்தவே இல்லை. அந்த உருவம் இப்போது ரெண்டு எட்டு அவன் முன்னாடி வந்து நிற்கிது. திடீர்னு லதா, கண்ணு பாட்டி என்னாச்சு? எது இல்லை பாட்டி, என்ன சொன்னார் மாமா? அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட சொல்கிறாரு பாட்டி. சரி இந்தா போட்டு வெய், அவர் அப்புறம் என்னென்னு திட்டுவார். மாமாவுக்கு தான் ஒரு வேலையை உடனே முடிக்கலாம், டென்ஷன் ஆகும்ல. அந்த பத்திரத்தெல்லாம் எடுத்து அவள் கையில் கொடுக்க பேனா ஒன்றை எடுத்து அவள் கையில் கொடுக்குறாங்க லதா பாட்டி. அவள் அந்த பேனாவை பிடிக்க முடியாமல் திணறா. பாட்டி என்னால் இந்த பேனாவை பிடிக்க முடியல, கை வலிக்குது. என்னப்பா சொல்கிற, நேற்று கூட ஸ்பூன்லாம் பிடிச்சி சாப்பிட்டியே. ஆமாம் பாட்டி, ஆனால் என்னன்னு தெரில. சரி ஒரு ரஃப் ஷீட் தரேன், அதில் உன் சைனை போட்டு பார்த்துட்டு அப்புறமா இதில் போடு. ஏதோ பத்திரம் மாட்டிருக்குது. உங்கள் மாமாவே மனசு வந்து இதெல்லாம் பண்ணுறது பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை. ம், சரி பாட்டி. ஒரு ரஃப் ஷீட் கொடுக்க அதில் எடுத்து கையெழுத்து போடுறதுக்காக அவள் ரொம்ப சிரமப்பட்டு அவளோட கையெழுத்து போடுறா. அது 90% தான் பழைய மாதிரி இருக்குது. இருந்தாலும் எப்படியாவது இருக்கக்கூடிய 7-8 பக்கங்களில் கையெழுத்தை போடலாம் நினச்சிக்கிட்டு அவள் கையை எடுக்கும் பொழுது அவனால் அந்த கையெழுத்தை போட முடியல. கை ரொம்ப வலிக்குது, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அவளுக்கு அந்த டென்ஷனில் முகமெல்லாம் வேர்க்குது. இதை பார்த்தலாதான், என்னாச்சுடா என்னால் போட முடியல பாட்டி, கை ரொம்ப வலிக்குது. ரொம்ப கஷ்டமாக விட்டு நீ இந்தளவுக்குலாம் இன்னும் பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கொண்டு அந்த பத்திரத்தை வாங்கி டேபிளில் வச்சிட்றாங்க. கையை ஒரு பக்கமாக பிடிச்சி இடது கையால் அமுத்த ஆரம்பிக்கிறா. சரி கண்ணா நீ ரெஸ்டடு, பாட்டி வந்துடுறேன். பாட்டி இல்லை, அம்மாவும் அத்தையும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து போங்க பாட்டி. என்னடா கண்ணா ஏன் என்னாச்சு? இல்லை பாட்டி சும்மா தான் சொல்கிறேன். சரி அதுவும் சரிதான். கேன்டீனில் போய் உனக்கு தான் ஜூஸ் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன். நாம் இங்கேயே சொன்னால் கொண்டாடுவாங்க பாட்டி. இல்லைடா அப்படியே நடந்து கொடுக்கோன்னு நினச்சேன். பரவாயில்ல பாட்டி இங்கேயே இருக்க. பாட்டி உட்கார்ந்ததுக்கப்புறமா மெல்ல மெல்ல அப்படியே அந்த இடத்த பார்க்குறா. ஆனால் இப்போ அந்த இடத்துல யாருமே இல்லை. நைட்டு ஒரு 7:30, சாப்பாடெலாம் கொடுத்து மாத்திரையெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா வித்யா ஒரு ஓரமாக அப்படியே அந்த பெட்டில் சாஞ்சு உட்காந்துருக்குறாங்க. பாதி படுத்தும் பாதி உட்காந்துருக்குற மாதிரி நிலமையில் வித்யாவுக்கு டேப்லெட் போட்ட உடனே அப்படியே மயக்க நிலையாகுது, தூக்கம் வர ஆரம்பிக்குது. பக்கத்தில் வந்த லதாவும் ரேணுகாவும், கண்ணு நைட்டு அம்மா இருக்கிறா, நான் அத்தை கூட வீட்டுக்கு போகிறேன், அத்தை என்னை அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னான். சரியா? சரி பாட்டி பார்த்து போயிட்டு வாங்க. பக்கத்தில் வந்த ரேணுகா, கண்ணு பத்தத்தில் சைன் போட்டுட்டியா? இல்லைத்த, கை ரொம்ப வலிச்சிச்சு காலையில், அதனால நான் போடலை. சரிப்பா இங்கேயே இருக்கட்டும், போட்டு வெய், காலைல வந்து மாமா வாங்கிக்க சொல்கிறேன். சரி அத்தை. அங்கேருந்து ரெண்டு பேர் போனதுக்கப்புறமா வித்யாவுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மயக்க வருது. சித்ரா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு வித்யா கிட்ட ஏதோ தான் சொல்லிகிட்டு இருக்க. வித்யா அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே தூங்கிடுறா. கொஞ்ச நேரத்தில் சித்ராவும் தூங்கிடுறா. சித்ரா நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாங்க. வித்யா கண்ணை மூடி தூங்க ஆரம்பிக்கும் பொழுது வித்யாவுக்கு எந்த விதமான சுயநலமும் இல்லை. அவள் ஆழ்ந்த உறக்கத்தில் தான் இருக்கிறா. அவள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பேப்பர் மட்டும் நல்லா ஆடிக்கிட்டே இருக்குது. காற்று அந்தளவுக்கு ஒன்றும் அடிக்கலை, ஃபேன் மட்டும்தான் ஓடிட்டுருக்குது. ஆனால் அந்த பேப்பர் கிட்டத்தட்ட பெரிய காற்று அடிக்கிற மாதிரி சலசலன் சத்தத்தில் ஆடிக்கிட்டுருக்குது. மேலே வச்சுருக்கக்கூடிய வெயிட்டு எப்படியாவது பறந்து போகணுமே அப்படிங்கிற மாதிரி அந்த பேப்பரோட தவிப்பு அந்த காற்றுல நல்லாவே தெரியுது. வித்யாவோட காதுக்கு பக்கத்தில் ஒரு குரல் நல்ல மெல்லிய குரலில் பேசுது. நீ இந்த இடத்த விட்டு போக முடியாது, நான் உன்னை விட மாட்டேன். நீ இந்த இடத்த விட்டு நிச்சயமாக போக முடியாது, நான் உன்னை கண்டிப்பாக விட மாட்டேன். சடனாக எந்திரிக்கிறா வித்யா.
தூக்க மாத்திரை போட்டும் கூட அவளுடைய தூக்க கலைஞ்சு எந்திரிச்சு உட்கார்றா. அதே நேரத்தில் அவள் கைப்பட்டு அந்த பேப்பர் வெயிட் விலக அந்த பத்திரம் பறந்து போக ஆரம்பிக்குது. அவனால் எந்திரிச்சு போய் எடுக்க முடியுமான்னு தெரியல. அம்மா அம்மா அவள் கூப்பிட்றாளே தவிர குரல் வெளியில் வரமாட்டேங்குது. அந்த வாய்ஸ் அவளுக்கு கூட கேட்க மாட்டேங்குது. அம்மா அம்மா அவள் பேசுகிறா, வாய் மட்டும்தான் அசையுது, ஆனால் அவனால் கூப்பிட முடியல. சித்ராவும் நல்லா ஆழ்ந்த உறக்கம். வித்யாவே தன்னைத்தானா முயற்சித்து எந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக காலை நகர்த்தி நகர்த்தி கீழே விழுந்திருக்கக்கூடிய அந்த ஏழு பேப்பரையும், அதாவது ஏழு பத்திர பேப்பரையும் எடுத்து ஒன்றா வைக்கிறா. அந்த பத்திர பேப்பர் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி அவள் பார்க்குறா. அதை பார்த்த அடுத்த செகண்டே அவள் கண்ணில் பட்டது அந்த உருவம். கருப்பா அவளுக்கு தெரிஞ்ச அந்த உருவம் இப்போது அவள் பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக நிற்கிது. உடம்பெல்லாம் அப்படியே வியர்த்து போயிடுது. அவளுக்கு என்ன பேசுறனே தெரில. கையில் இருக்கக்கூடிய அந்த பத்திரத்தை அவள் இறுக பிடிக்கிறா. அந்த உருவம் அவள் பக்கத்தில் நின்றுட்டுருக்குது. அவளுக்கு மூச்சு கூட விட முடியல. திடீர்னு அந்த உருவம் பின்னாடி திரும்பி நடக்க ஆரம்பிக்குது. நாலெட்டு போனதுக்கப்புறமா வித்யா மரண பீதியில் அந்த உருவத்தை பார்த்துட்டு நிற்கிறா. அது என்னமோ பண்ண வித்யாவும் அந்த உருவத்துக்கு பின்னாடியே நடக்க ஆரம்பிக்கிறா. தான் இருக்கக்கூடிய வார்டை விட்டு அந்த உருவம் அவளை கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்குது. அது மெல்ல மெல்ல போய் அங்கே இருக்கக்கூடிய மாடி படிக்கட்டில் கண்ணாடி ஜன்னல்களுக்கு முன்னாடி போய் நிற்கிது. கண்ணாடி ஜன்னல் பக்கமாக நின்று வித்யாவை பார்த்து திரும்பி நிற்க, வித்யா தான் கையில் இருக்கக்கூடிய அந்த பெத்தர பேப்பரை கிட்டத்தட்ட முக்காவாசி அளவுக்கு கசக்க ஆரம்பிச்சிட்டா. அது அந்த இடத்துல நின்றுட்டு வித்யாவுக்கு ஏதோ ஒரு செய்கை காட்டுது. அவளும் அந்த கண்ணாடி ஜன்னல் பக்கத்தில் மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறா. இன்னும் நாலு எட்டு வச்சானா அந்த கண்ணாடி ஜன்னல்லேருந்து கீழே விழுந்துருவா. கிட்டத்தட்ட ஆறு மாடி, ஆறு மாடியிலேருந்து கீழே விழுந்தா வித்யாவோட நிலைமை என்னாகும்? அந்த உருவம் அவளை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்ணாடி ஜன்னல் பக்கத்தில் இழுத்துட்டு போகுது. ஒரு எட்டு, ரெண்டாவது எட்டு, இன்னும் இருக்கக்கூடிய ரெண்டே எட்டு தான். மூணாவது எட்டு எடுத்து வைக்கிறா வித்யா. அதுக்குள்ளே வித்யாவோட கையை பிடிச்சு யாரோ இழுக்கிறாங்க. சடனாக சுயநினைவுக்கு வரா வித்யா. பக்கத்தில் நர்ஸ் ஒருத்திங்க ஒரு ஃபைலை வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. என்ன பண்ணுறீங்க மேம்? இல்லை சும்மா இங்கே, சும்மா இங்கே வர முடியாது. கதவை திறந்துருக்கு, இங்கே வந்து நின்றுருக்கீங்க. டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்துட்டுருக்காரு. உங்களுக்கு டேப்லெட் கொடுத்துருப்பாங்களே, நீங்கள் ரெஸ்ட் தானே எடுக்கணும். ஆமாம், ஆனால் எனக்கு ரூமுக்கு போங்க மேம், டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்துட்டுருக்காரு. அவர் வந்து உங்களை இப்போ செக் பண்ணுவார். மிட் நைட்டில் செக் பண்ண வேண்டிய டெஸ்ட்லாம் இருக்குது. நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் தானே எல்லாத்தையும் பண்ண முடியும். ஏன் இப்போ எந்திரிச்சு வந்திருக்கீங்க? டேப்லெட் சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டேன். ஆனால் நான் எப்படி, சரி வாங்க ரூமுக்கு போவோம். நர்ஸ் ஒருத்திங்க ரூமை கூட்டிகிட்டு போகிறாங்க. வித்யாவுக்கு ஒன்றுமே புரியல. கையில் இருக்கக்கூடிய அந்த பத்திரமும் கசங்கி இருக்குது. எப்படி அங்கே போயிருப்பா? ஆனால் அந்த உருவம் மட்டும் அவளுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ரூம்குள்ளே என்ட்ரான நர்ஸ் அங்கே படுத்துங்கிட்டு கூடிய சித்ராவை எழுப்பி, ஏங்க ஏமா எந்திரிச்ச சித்ரா? ஆ சொல்லுங்கள் நர்ஸ், டாக்டர் ரவுண்ட்ஸ் வராங்களா? செக் பண்ணிடலாமா? பெட்டுக்கு பக்கமாக போகிறாங்க, ஆனால் பெட்டில் இல்லை. சடனாக சுதாரிச்சுக்கிட்டு திரும்பி பார்க்க அங்கே நின்றுட்டுருக்குறா வித்யா. வித்யா எப்படி எந்திரிச்சேன்? தூங்கிட்டு தானே இருப்பேன், டேப்லெட் போட்டு இல்லை. என்னங்க நீங்கள் நல்லா தூங்குறீங்க, அவங்க எந்திரிச்சு வெளியில் நின்றுட்டுருக்குறாங்க. எதுக்கிட்ட வெளியில் போனேன்? சும்மா காற்று வாங்கலான்னு. ஆமாம் பாருங்கள், நல்லா தூங்க வேண்டிய நேரத்தில் காற்று வாங்கிட்டு இருக்கிறேங்கிறீங்க. மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும்ல, இப்போ தானே கோமாலிருந்து வந்திருக்கீங்க. டாக்டர் ரவுண்ட்ஸ் வந்துட்டுருக்காருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சொல்லும் பொழுதே டாக்டர் வந்துடுறாரு. என்னாச்சு, இன்னத்துக்கு முழிச்சுட்ருக்கீங்க? டேப்லெட் போட்டிங்களா இல்லையா? டேப்லெட் போட்டேன் டாக்டர், ஆனால் முழிப்பு வந்துருச்சு. ஓகே வந்து உட்காருங்க வாங்க. டாக்டர் பேசிக்காக பண்ண வேண்டிய எல்லாம் செக்அப் பண்ணுறாரு. அது பண்ணும் பொழுதே சித்ரா பக்கத்தில் கை கட்டி நின்றுட்டுருக்கேன். அந்த இடத்துல வித்யா, டாக்டர் நாங்கள் வெள்ளிக்கிழமை டிஸ்சார்ஜ் ஆகிக்கலான்னு சொன்னீங்கல்ல, இப்போது நாங்கள் முன்னாடியே டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா? நான் வெள்ளிக்கிழமையே உங்களை டிஸ்சார்ஜ் பண்ண போகிறது கிடையாது. என்ன சொல்கிறீங்க டாக்டர்? ஆனால் நீங்கள் தான் டிஸ்சார்ஜ் ஆகிக்கலான்னு சொன்னீங்களே. பக்கத்தில் கூட சித்ராவும் டாக்டர் அவங்க அப்பா அதை நம்பி பஜனையெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. அது உங்களுடைய பாடு, அதை பற்றி எங்களுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. உங்கள் பொண்ணை நான் டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது. இது என்ன, வேறு ஏதாவது விஷயமா? உடல்நலம் சம்மந்தப்பட்டது, மனநலம் சம்மந்தப்பட்டது. நல்லா தெளிவாகாமல் நான் இவங்களை அனுப்ப முடியாது. சித்ரா எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. காலையில் குமரேஷனுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு அவங்களுடைய பாடு. அதுக்குள்ளே ரெண்டு மூணு விஷயம் கேட்க நர்ஸ் அதை எடுத்துகிட்டு வரக்காக வெளியில் போயிடுறாங்க. சித்ராவையுமே கொஞ்சம் தூரமாக தள்ளி நிற்க சொல்லிடுறாரு டாக்டர். அதை பார்த்துட்டு இருந்த வித்யா எதுக்காக இப்படிலாம் நடந்துக்குதுன்னு தெரியாமல் டாக்டரை பார்த்து அடுத்த கேள்வி கேட்கலான்னு போறதுக்கு முன்னாடியே, டாக்டர் உன்னை இங்கிருந்து நான் விட மாட்டேன், நீ இங்கிருந்து போகக்கூடாது, இந்த பத்திரத்திலே கையெழுத்து போடக்கூடாது,
உன்னை இங்கிருந்து நான் விடமாட்டேன், நீ இங்கிருந்து போகக்கூடாது. டாக்டர் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது வித்யாவுக்கு அப்படியே தலையே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன் இப்படி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே டாக்டர் முகத்தை பார்க்க அந்த முகம் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாக மாற ஆரம்பிக்குது. நடுங்கின உடலோட அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறா வித்யா.